இழப்புகளே ஒரே மணிக்கு அஸ்லாமி முள்ள முள்ளால எடுக்க முடியுங்க ஆனா பிரச்சனையே பிரச்சனையால எடுக்க முடியாது இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஏதோ ஒரு வகையான பிரச்சனை மனக்குழப்பம் தான் இருக்காங்க அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கு சிம்பிளான ஒரு சொல்யூஷன் ஒண்ணு இருக்கு இப்ப ரெண்டு நண்பர்கள் பேசிக்கிறாங்கன்னு வைங்களேன் ஒருத்தர் வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயத்த கடை கடைன்னு சொல்லிடுவார் இன்னொரு நபர் இப்படி பேசுறத நம்ம கேட்டிருப்போம் உன்கிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்ல வந்தேன் தொண்டை வரைக்கும் இருக்கு ஆனா அது எனக்கு வரமாட்டேங்குது நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க நீ பேசிட்டே எனக்கு ஞாபகம் வந்தா நான் அதை சொல்றேன் அப்போ அந்த நபர் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு வார்த்தை இவர் என்ன சொல்ல வந்தாருங்கிறத இவருக்கு ஞாபகப்படுத்திடும் திருப்பி அந்த விஷயத்த சொல்லுவாங்க இல்லையா எக்ஸாக்டா விஷயம் வந்தாங்க நீங்க பிரச்சனையில இருக்கும்போது அந்த பிரச்சனையை ஒரு ஓரமா வச்சுட்டு ரொட்டீன் லைஃபுக்கு வந்துருங்க ரேண்டமான மனிதர்களை சந்திங்க ரேண்டமான விஷயங்களை பேசுங்க சம்மந்தமே இல்லாத நபர்கிட்ட சம்மந்தமே இல்லாத நீங்க கேள்வியை கேட்கும்போது அவர் ஒரு சம்பந்தமே இல்லாத பதில் சொல்லுவார் இல்லையா அங்க உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அதை விட்டுட்டு நம்ம பிரச்சனையில் இருக்கோம் பிரச்சனையில் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன் நம்ம மனசு பிரச்சனையாயி நம்ம உடம்பு பிரச்சனையாயி இது ரெண்டும் பிரச்சனையில் இருக்க உங்களுக்கு கோபம் வந்து அதை இன்னொரு நபர்கிட்ட நீங்கள் காட்டும் போது அங்கிருந்து ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருமே ஒழிய உங்களால் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கவே முடியாது இன்னைக்கு இம்பாசிபிள்னு இருக்கிறது நாளைக்கு ஐ ஐஎம் பாசிபிள்னு மாறும் ஸோ டோன்ட் ஸ்டக் இன் தட் யோசிச்சு பாருங்க அஸ்லாம் வலைக்கம்